வணக்கம். எல்லையில்லா இறையலோடும் அளவில்லா பிரபஞ்ச ஆசீர்வாதத்தோடும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் ட்ரேடிங்கில் வந்து நல்ல லாபம் எடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு எல்லாம் வரல பிரபஞ்ச அருளை வேண்டுகிறேன். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்துட்டு வந்துருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலுக்குள்ளே புதுசாக வந்துருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் மிகச்சிறந்த வாழ்க்கை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம சேனலும் எம்சிஎக்ஸ் என்எஸ்சி ட்ரேடர் அண்ட் கால்ஸ் ப்ரொவைடர். நம்ம தினசரி மார்க்கெட் லெவல் ப்ரீட் கொடுத்துட்றோம். மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படிங்கிறத டெய்லி ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம சொல்லிடுறோம். லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வச்சு தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏதாவது சப்போர்ட் வேணுங்கிறவங்க நம்ம சேனலை தொடச்சி வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. முறையான ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து ட்ரேடிங்கில் வந்து நம்ம கண்டினியூவாக லைஃப் லாங் கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலையை நம்ம செஞ்சிட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நான் எதோனா நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் ஏதாவது என் கூட பேசணுன்னா ஆடியோ போட்டு எனக்கு ரிஜிஸ்டர் ஆடியோ போட்டுக்கோங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். லைஃப் டைம், அதாவது லைஃப் ட்ரேடிங் டைம் இல்லைங்களா, லைஃப் டைம் ட்ரேடிங்கில் வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கொள்கிறோம். 100% பிலீவ் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ்டர்டே நம்ம கொடுத்த டார்ஜெட்டில் எப்படி அச்சீவ் ஆயிருக்கு, அதாவது பேங்க் நிஃப்டி மார்க்கெட்லேயுமே கமாடிட்டி மார்க்கெட்லேயும் எவ்வளோ டார்ஜெட் அச்சீவ் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டிசம்பர் எஸ்டர்டே டிசம்பர் 15 பேங்க் நிஃப்டியில் நம்ம செல்லிங் கொடுத்துருந்து 4900 பிலோ செல் கொடுத்துருந்தோம். 550 பாயிண்ட் வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. நிஃப்டியில் செல்லிங் கொடுத்துருந்தோம். 18690 பிலோ செல், 150 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. நேச்சுரல் கேஸ் பை கொடுத்துருந்தோம். 545 அபோ 575 வரைக்கும் போயிருக்கு. 30 பாயிண்ட் அளவுக்கு நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. காப்பர் செல்லிங் கொடுத்துருந்தோம். 710 பிலோ செல் கொடுத்துருந்தோம். 703 வரைக்கும் போயிருக்கு, 7 பாயிண்ட் அச்சீவ் ஆயிருக்கு. ஜிங்க் செல் 285 பிலோ செல் கொடுத்துருந்தோம். 281 வரைக்கும் போயிருக்கு, 4 பாயிண்ட் அச்சீவ் ஆயிருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம்னா, நம்ம டெய்லி லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதால நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக டயர் எடுக்கலாம். சரியான நேரத்தில் டயர் எடுத்தாலே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் மார்க்கெட்டில். மார்க்கெட் ரிஸ்க்கு எல்லாமே டயர் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணிவிட்டு முறையாக வந்து கற்றுட்டு டயர் பண்ணுங்கள். கால்ஸ் ப்ரொவைட் பண்ணாலுமே நீங்கள் கால்ஸ் வாங்கி பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், எல்லா நேரத்தில் டயர் பண்ணுறோம். வாரத்தில் வந்து குரூடாயில் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 கால் ஜாக்பாட் கால் வரும். நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் 2 கால் வரும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வீக்லி வந்து ஒரு 3-4 கால் ஜாக்பாட் கால் வரும். ஓகேங்களா? அது இல்லாமல் வீக்லி எக்ஸ்பைரி டே பேங்க் நிஃப்டி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 230 315 வரைக்கும் வந்து லைவ் அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம். வாட்ஸ்அப், அதாவது யூடியூப் வழியாக லைவ் ட்ரேடிங் கொடுக்க போகிறோம். என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் 230 வரைக்கும் நம்மளோட லைவ்ல இருந்துக்கலாம். லைவ் சப்போர்ட் இருக்கும். என்ன எப்படி என்ட்ரி எடுக்கிறது, என்ன சந்தேகம் இருந்தாலும் தீர்த்து வைக்கப்படும். புதுசாக வந்துக்கலாம் சரி, நம்ம ட்ரேடர் சரி, புதுசாக நம்ம சேனலுக்குள்ளே வரவங்களுக்கு சரி ஒரு சப்போர்ட் கொடுக்கணுங்கிறது இது வந்து லைவ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலான்ட்டுக்கிறோம். லைவ் ட்ரேடிங் ப்ரோக்ராம் பேங்க் நிஃப்டியில் எவ்ரி வீக், அதாவது வியாழக்கிழமை எக்ஸ்பைரி அன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் மேலே கனெக்ட் ஆகிக்கலாம். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிற போது பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா செல்லிங் எதிர்பார்க்குறோம். 60% செல்லிங் எதிர்பார்க்குறோம். செல்லிங் பொறுத்த வரைக்கும் 43400 பிலோ செல், 18400 நிஃப்டி செல். ஓகேங்களா? டார்கெட் பார்த்துக்குங்க, 4150 வரைக்கும் மார்க் போகும், 18210 வரைக்கும் மார்க் போகிற வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி குரூடாயில் பார்த்து 95% பை, அதாவது 6800 ஹை டார்ஜெட், 6800 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. 6430 எப்போ வந்து டார்கெட் பை எடுத்துக்கலாம். 6120 பிலோ செல் வாய்ப்பு கம்மியாக இருக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு. நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் 582 எப்போ பை எடுத்துக்கலாம். டார்கெட் 625 ஹையஸ்ட் டார்கெட்டு, 595 605 625. செல் பிலோங்கிறது பார்த்தீங்கன்னா 570 பிலோ செல், டார்கெட் 545. 50% அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறோம். எப்படின்னு பார்த்துக்கலாம். அலுமினியம் 210.9 எபோவ் பை, டார்கெட் 212.3. 90% செல்லிங் எதிர்பார்க்குறோம். 209.7 206.8 டார்கெட்டு. ஜிங்க் டார்கெட் 90% செல்லிங் எதிர்பார்க்குறோம். 271.6 274.3. ஓகேங்களா? காப்பர் ஜனவரி ஃபியூச்சர் 709 எபோவ் பை, 715 டார்கெட். செல் பிலோங்கிறது 702, 85% எதிர்பார்க்குறோம். 690 வரைக்கும் மார்க்கெட்டில் சரியிருத்த வாய்ப்பு இருக்குது. கோல்டுமினி ஜனவரி ஃபியூச்சர் செல்லிங் எதிர்பார்க்க 53690 பிலோ ஸ்ட்ராங் செல் எதிர்பார்க்குறோம். 80% 53290 வரைக்கும் மார்க்கெட் கீழே போகிற வாய்ப்பு இருக்குது. சில்வர்மினி அண்ட் மைக்ரோ பிப்ரவரி கான்ட்ராக்ட் 80% அளவுக்கு செல்லிங் எதிர்பார்க்குறோம். 67400 பிலோ செல், டார்கெட் 66400. ஓகேங்களா? நம்ம கொடுக்குற பெடிஷன் வந்து மார்க்கெட் நியூஸ் பேசல மாறக்க வாய்ப்பு இருக்குது. லைவ் ட்ரேடிங்ஸ் வாட்ஸ்அப் சப்போர்ட் நோட் பண்ணிக்கிங்க. ஏதாவது சப்போர்ட் வேணால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஆடியோ போடுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் இருக்கும் அப்படிங்கிறத 100% பிலீவ் பண்ணி தெரிவிச்சுக்கிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட் எப்படிங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது உங்களுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்துருங்க. எஸ்டர்டே நம்ம வந்து ஹியூஜ் வால்டேல இருந்ததுனால நம்ம எக்ஸ்பைரி டேனால பெருசாக நம்ம கால்ஸ் கொடுக்கல. இன்றைக்கி மார்க்கெட் எப்படின்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் மார்க்கெட்டில் கண்டிப்பாக கால்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு செல்லிங், பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் வாய்ப்பு இருக்கு எதிர்பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குரூடாயில் பொறுத்த வரைக்கும் ஒரு பையிங் வாய்ப்பு இருக்குது. எகைன் வந்து ஒரு செல்லிங் போயிட்டு பையிங் போகிற வாய்ப்பு இருக்குது. 6340 வரைக்கும் மார்க் கீழே போயிட்டு எகைன் பையாக வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்துக்கலாம். ஆனால் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் பைஜ் இருக்க போகுது. பெருசாக வந்து உடனே மார்க்கெட் வந்து கிளா சரியிற வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் இருந்து பையிங் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்ட்ராங் பை ஆயிடுச்சு, எகைன் பையிங் மூமெண்ட் தான் கொடுக்கும்.
வெயிட் பண்ணலாம் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், ஈவினிங் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒரு கால்ஸ் கொடுத்துருந்தோம் ஃபியூச்சர்ஸில் வந்து 5 பாயிண்ட் அளவுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு, புக் பண்ண சொல்லிட்டோம், ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லிட்டோம். ஏன்னா மார்க்கெட் வால்டேல இருக்கிறது நேச்சல் கேஸ் பார்த்திருக்கேன், நான் கொடுத்த ஃபுல் டார்ஜெட் அச்சீவ் ஆயிருக்கு எஸ்டர்டே. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்வர் மினி, சில்வர் மைக்ரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூர் செல்லிங்கில் இருக்குது, மார்க்கெட்ட பையிங் கிடையாது, 100% செல்லிங். கோல்டு மினி, கோல்டு சில்வர் மைக்ரோ, சில்வர் மினி எல்லாமே செல்லிங் இருக்குது. காப்பர் பொறுத்த வரைக்கும் 100% செல்லிங் இருக்குது, பையிங் வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஜிங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்றைக்கி சொல்லிக்கொள்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு பையிங் வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்குறோம், பார்த்துட்டு நம்ம செல்லிங் எடுத்துக்கலாம், கண்டிஷன் கம்மியாக எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அலுமினியம் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி சொல்கிறது செல்லிங், ஃபியூர் செல்லிங், எஸ்டர்டே செல்லிங் தான் இருக்குது, இன்றைக்கி செல்லிங் தான் இருக்கும், அப்பப்போ சின்ன சின்ன ப்ராஃபிட் இருக்கும். ரேஞ்ச் போட்டு மார்க்கெட்டாக இருக்கிற போது என்ட்ரி ஆக வேண்டாம், கண்டிஷன் கரெக்டாக வரும்போது என்ட்ரி எடுத்துக்கங்க. ஏதாவது சப்போர்ட் வேணால் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சப்போர்ட் கொடுக்குறோம். தொடர்ச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இந்த சேனல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்க்குறவங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம லைவ் அப்டேட் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கும். உங்களோட நண்பருக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு லைவில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் லைஃப்பில் அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். லைவ் மார்க்கெட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேடிங்கில் நம்ம எல்லாம் கனெக்ட் ஆகும், வர வியாழக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வீக்லி ஒன்ஸ் ஃப்ரீ கால்ஸ் ஒன் டே, அதாவது எக்ஸ்பீரி டே எனக்கு பார்த்திங்கன்னா ஜாக்பாட் கால்ஸு. மினிமம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 5000 வச்சுட்டு நாம் வந்து டபுள் பண்ணுறது எப்படி, 10000 பண்ணுறது எப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பீரி டே அன்றைக்கி நம்ம கொடுத்த கால்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். யூஸ் பண்ணிக்கிங்க, என்ன சந்தேகம் தான் சரிங்க. பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஆகட்டும், கமாடிட்டி ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்க முடியும். ஏதாவது ட்ரேடிங் ட்ரைனிங் வேணும், ஏதாவது சப்போர்ட் வேணுங்கிறவங்க வாங்க, புதுசாக வந்து நம்பர்களுக்கு கண்டிப்பாக உள்ள வாங்க, நம்ம லைஃப் சப்போர்ட் கொடுக்குறோம், தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, முறையாக வாட்ச் பண்ணுங்கள் மார்க்கெட்டை, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் நம்ம போடுற போது லைவ் அப்டேட் கொடுக்குறோம். ஈவினிங் மார்க்கெட்டில் கமாடிட்டி மார்க்கெட்டில் கண்டிஷன் கட்டுற போது லைவ் அப்டேட் வரும். ஓகே வீடியோ, ஓகே நம்மளே அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, வெல்கம்.